நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீகார் மாநிலத்தின் மனைவியின் கள்ளத்தொடர்பை கண்டித்த கணவனை மனைவி காதலுடன் சேர்ந்து கொன்று உடலை துண்டு துண்டாக வெட்டி கழிவறையில் கொட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரின் பூர்ணியா மாவட்டத்தில்தான் இக்கொடூர சம்பவம் நடந்துள்ளது. பூர்ணிமா பகுதியில் புத்தக கடை ஒன்றை நடத்தி வருபவர் 36 வயதான கோபால் பிரசாத். கடந்த திங்கள் அன்று இரவு முதல் அவரை காணவில்லை என அவரது மனைவி வியாழக்கிழமை அன்று போலீசாரிடம் புகார் அளித்தார். இந்நிலையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் நகரின் பல்வேறு பகுதியிலிருந்து துண்டு துண்டாக நொறுக்கிய நிலையில் மனதின் உடல் பாகங்கள் மீட்டுள்ளனர். தொடர்ந்து புகார் தெரிவித்த கோபால் பிரசாத்தாவின் மனைவியும் தலைமறைவாகியுள்ளார். இதில் சந்தேகமடைந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரித்துள்ளனர். அதில் அவர் தமது கணவரை காதலின் உதவியுடன் கொன்றதாகவும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வரும் தங்களின் உறவை அவர் துண்டித்ததால் கொலை செய்ய முடிவெடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து குறித்த பெண்ணையும் அவருக்கு உதவி செய்த நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.